वेलकम टू बायोलॉजी ईसी चैनल उंगले अन्पुडन वरवेरिक्किरदु फर्स्ट ऑफ ऑल थैंक्स फॉर सब्सक्राइब माय चैनल सब्सक्राइब पण्णदुक्कु रोम्ब रोम्ब नन्रि इन माय स्टूडेंट्स कोलीग्स माय फ्रेंड्स एल्लारुक्कुम रोम्ब नन्रि तेरिंजिक्किरोम सो नाम इन्नैक्कु पार्क्कप्पोर टॉपिक वंदु ओरु 5 मार्क क्वेश्चन फ्रॉम दि बॉटनीல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து ஒரு क्वेश्चन கேக்கலாம் ஆர்னி இன்டர்ஃபெரன்ஸ்னா என்ன அப்படிங்கறத கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க ரொம்ப ஈஸியான क्वेश्चन இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन இது வந்து ஒரு பயாலஜிக்கல் process ஓகேங்களா பிளான்ட்லயோ அனிமல்ஸ்லயோ யூகரியோட்ஸ் ஆர் ப்ரோகரியோட்ஸ் அதுல நடக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு வண்டர்ஃபுல் ரோல்ஸ் அப்படிங்களா ஓகேங்களா இப்போ நம்ம உடம்புல வந்து வைரஸ் வந்து உள்ளடக்கி வந்துருச்சுல அந்த வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த வைரஸ் வந்து நம்மளோட ஜீனோமை கண்ட்ரோல் பண்ணுது ஜீன் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் அப்ப அந்த வைரஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ண முயற்சிகள் பண்ணுது அப்ப அந்த வைரஸ் நம்மளோட ஜீனோட எங்க அட்டாச் ஆயிருக்கோ அந்த இடத்துல அப்ப என்ன பண்ணுது ஸ்பெசிஃபிக்கா ஒரு புரோட்டீன் உற்பத்தி ஆகி அந்த புரோட்டீன் பெரிய அது என்ன பண்ணுது அந்த வைரஸை டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுருதுங்க அந்த டிஸ்ட்ராய் பண்ணி பார்த்தீங்களா நம்ம வைரஸ் நம்மளோட டிஎன்ஏக்கு ஒன்னும் ஆகாது நம்மளோட ஆர்என்ஏக்கு இது ஆகாது அந்த வைரஸோட ஆர்என்ஏயை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதை டிரான்ஸ்லேஷன் என்னன்னு சொல்ல போறேன் அந்த வைரஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுருது ஸோ அந்த மாதிரி வந்து இன்டர்ஃபரன்ஸ் என்னது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் பிளாக் பண்ண போது எது வைரஸை நம்ம அந்த நம்ம உடம்புலையோ அது பிளான்ட் வந்து வைரஸை வந்து அக்செப்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம வைரஸை கில் பண்ணுற நிகழ்ச்சி தான் அப்போ தேவையில்லாத ஒரு டிசீஸ் காசிங் ஆர்கனிசம் வருதுங்களேன் அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற நிகழ்ச்சி தான் வந்து இது இந்த இன்டர்ஃபரன்ஸ்ங்கிறாங்க இன்டர்ஃபரன்ஸ் இங்கே ஆர்னி இன்டர்ஃபரன்ஸ்னா என்னென்னா இப்போ ஆர்னியை வந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ண போகிறாங்க அந்த நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஜீன் எக்ஸ்பிரஷனா என்னன்னு சொல்லி பார்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் இது பயோடெக்னாலஜி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க ஓகேங்களா ஸோ ஹியர் ஆர்னியே இன்டர்ஃபரன்ஸ் அப்போ ஷார்ட் ஃபார்ம்ல என்ன கொடுப்பாங்க ஆர்னியே ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் ஆர்னி ஐ அப்படின்னா சார் என்ன சார் அப்படின்னா ஐ தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ்னா பிளாக் பண்ண போகுது குறுக்கிட்டு விளைவு அதை பிளாக் பண்ண போகுது ஓகே நார்மலாகவே ஜீன் எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியும் பார்த்தீங்களா டிஎன்ஏ இருக்கு டிஎன்ஏ தான் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆனது டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டு டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆக போகுது அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன சொல்றேன் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஆர்என்ஏலேருந்து என்ன உருவாது ப்ரோட்டீன்ஸ் அந்த ப்ரோட்டீன் தான் என்ன சொல்றாங்க டிரான்ஸ்லேஷன் இதுதான் வந்து சென்ட்ரல் டாக்மா இது வந்து எக்ஸ்பிளைன் வந்து கிரீக் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எக்ஸ் ப்ரொபோஸ்ட் பை த கிரீக் அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ டிஎன்ஏ டு ஆர்என்ஏ ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன்ஸ் அதான் டிரான்ஸ்லேஷன் அப்போ நம்ம உடம்புல டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுலாம் என்ன சொல்றேன்னா ஒரு விதமான செல் டிவிஷன் அப்போ செல் டிவிஷன் தான் குரோத் நடக்குது இப்போ இங்கே டிரான்ஸ்லேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன கிடையாது ப்ரோட்டீன் உருவாது பார்த்தீங்களா ப்ரோட்டீன்ஸ் எம்மேடப்பா அமினோ ஆசிட்ங்கிறாங்க ஓகேங்களா அப்போ இங்கே அமினோ ஆசிட் உற்பத்தி ஆகிற நிகழ்ச்சி தான் இந்த ப்ரோட்டீன்ஸ் டிரான்ஸ்லேஷனுங்கிறேன் இந்த டிரான்ஸ்லேஷன் நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ப்ரோட்டீன் உருவாத பற்றியா ப்ரோட்டீன் ரெண்டாவது உருவாதான் அதில் எங்களுக்கு பார்க்க போனால் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ங்கிறேன் அது ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் என்ன நம்மளோட செல்ஸ் பற்றிலாம் இருக்குது இப்போ ஸ்ட்ரக்சர் கிடைக்கிற பற்றியா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா அப்போ ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ் சம்மத ப்ரோட்டீன்ஸே ஃபங்க்ஷனில் தான் பேசுகிற பற்றியா ஸோ அது மூலம் நிறைய ஃபங்க்ஷன் வர நடந்துகிட்டு இருக்கு நிறைய பெண்டபாலிக் ஆக்டிவிட்டி பசிக்குது தூங்கணும் படிக்கணும் சார் வர்றாங்க அம்மா வர்றாங்க நான் திங்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் சில ப்ரோட்டீன் அதாவது அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் தான் அந்த இதுக்கு வந்து ஷேப்புக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன் அதில் ஃபங்க்ஷனாக பார்த்தீங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகிற ப்ரோட்டீன் தான் அது ஓகேங்களா இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளுக்கு நம்ம உடம்புல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் நடந்துகிட்டு இருக்கு இதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாத பார்த்தீங்களா டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே நடக்கும்னா நியூக்ளியஸில் நடக்கும் நல்லா நோட் பண்ணிச்சுங்க யூக்யூரியேட்னா தெரியும் யூக்யூரியேட்டாக இருக்கிறது நம்ம உடம்புல எங்கே நடக்குது இந்த செயல் எங்கே இருக்குது டிஎன்ஏ எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு நியூக்ளியஸில் இருக்குது அப்போ நியூக்ளியஸில் உள்ள குரோமோசோமில் உள்ள தான் டிஎன்ஏல தான் என்னாகுது ஆர்என்ஏ உருவாகுது அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நடக்கிற இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா என்னது நியூக்ளியஸ்னு அடிக்கலாம் நியூக்ளியஸ் இருந்து அப்புறம் நியூக்ளியஸ் வந்து அந்த ஆர்என்ஏ எங்கே முடியாது சைட்டோபிளாஸ்ட் முடியாது அப்போ சைட்டோபிளாஸ்டில் தான் என்ன நடக்குது டிரான்ஸ்லேஷன் அப்போ தனித்தனியாக நடக்குது இதில் யூக்யூரியேட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு இடத்துலையும் டிரான்ஸ்லேஷன் ஒரு இடத்துலையும் நடக்குதுங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நியூக்ளியஸ்லையும் டிரான்ஸ்லேஷன் வந்து சைட்டோபிளாஸ்ட்லையும் நடக்குது ஒரு சிலர் இமேஜின் பண்ணிக்கங்க அப்படியே நியூக்ளியஸ் வந்து வெளியில் முடியாது நியூக்ளியர் போர் இருக்கா நியூக்ளியர் போர் இப்படி இருக்கும் இது நியூக்ளியோலஸ் இது குரோமோசோம் ஓகே இந்த இடத்துல டிஎன்ஏ இருக்குல்ல அந்த டிஎன்ஏ வழியில் நடந்து ஆர்என்ஏ உருவாகி வெளியில் உள்ள இடத்துல இதான் சைட்டோபிளாசம் இது உங்கள் சைட்டோபிளாசம் செல் செல் இமேஜின் பண்ணுங்க ஓகேங்களா இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த செல் இது சைட்டோபிளாசம் வந்துடுது இந்த நிகழ்ச்சி நல்லா நோட் பண்ணி வச்சு யூக்யூரியேட்ஸில் ஆனால் ப்ரோகாரியோட்ல என்ன நடக்குது பார்த்தீங்களா அங்கே என்ன இல்லை இன்சிபியன் நியூக்ளியஸ் பாக்டீரியல்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ஒரே இடத்துல தான் நடக்கும் இது முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீட்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் ஓகேங்களா சரிங்க சார் இப்போ நம்ம நம்மளுக்கு என்ன கான்செப்ட்னா இந்த அப்புறம் டிஎன்ஏ இருக்கு இந்த டிஎன்ஏ வந்து ஒன்று உருவாயிருச்சு ஆர்என்ஏ உருவாயிருச்சு அப்போ டிஎன்ஏல இருந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ உருவார் நிகழ்ச்சிக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துருச்சு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கேஷனல் நடந்துருச்சு அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஆர்என்ஏ உருவான ஸ்ட்ரைட்டாக உடனே வந்து என்ன ஆகாது உடனே வந்து ஃபங்க்ஷன் ஆகாதான் இது முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த ஆர்என்ஏ என்ன பண்ணுது
கேப்பிங் உசமா சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் காரணமா கேப்பிங் நடக்குது சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் காரணனால டெய்லிங் இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ்னால டெய்லிங் அண்ட் கேப்பிங்ங்கற process நடக்குது அந்த கேப்பிங் அண்ட் டெய்லிங் process க்கு அப்புறம் நடக்கும் பாருங்க இதுல வந்து ரெண்டு ரீஜன் இருக்கு பாருங்க எக்ஸான் அண்ட் இன்ட்ரான் இப்ப இன்ட்ரான் வேஸ்ட் பாத்துங்க இதுல யூகரியோட்ஸ்ல இந்த மாதிரி mRNA உருவாகி RNA உருவாகி RNA தேவையில்லாத பகுதி எல்லாம் உருவாகும் ब्लैक பண்ண போறேன் இந்த mRNA ब्लैक பண்ண போறேன் सपोज இந்த வைர வைரஸோட mRNA னு சொல்லே இத ब्लैक பண்ற நிகழ்ச்சிக்கு பேரு தான் RNA இன்டர்ஃபெரன்ஸ் புரியுங்களா அப்ப இந்த mRNA என்ன பண்ணும் புரோட்டீன் உற்பத்தி பண்ணும் இப்போ இந்த mRNA வைரஸோட இருந்தா உள்ளே வந்து என்ன பண்ணும் வைரஸுகான ஜீனோ ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இத டீஆக்டிவேட் பண்ணனும் பிரேக் பண்ணனும் அந்த நிகழ்ச்சிக்கு பேரு தான் என்ன சொல்றேனா RNA இன்டர்ஃபெரன்ஸ் இப்போ mRNA உடைய ஆக்டிவிட்டி வந்து ஷட் பீ கண்ட்ரோல் நாட் புரோட்டீன் இந்த வைரஸ் இந்த நிகழ்ச்சிக்கு பேரு தான் சொல்றேனா RNA interference கறாங்க ஓகே இப்போ பாக்க போறோம் சோ இது வந்து பிளான்ட் செல்ஸ் இது வந்து ஹோஸ்ட் அதாவது வெர்ம் அந்த பூச்சி கடிக்க போகுது ஓகேலா இப்போ தி பிளான்ட்ஸ் வந்து அந்த பூச்சி கடிக்குதுங்க இப்போ அந்த பூச்சி கடிக்கும் போது என்ன உருவாகுதுங்க பாருங்க இது வந்து நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸ் வந்து DNA உற்பத்தி ஆகும் சோ இங்க DNA உற்பத்தி ஆற நார்மல் தான் DNA தான் அதுல இருக்கு அந்த DNA இருக்கு அப்புறம் mRNA அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களே இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் RNA உருவாகுது டபுள் ஸ்டாண்டர்ட் RNAங்கும்போது எப்பயாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்த டைம் தான் உருவாகும் வெரி வெரி ரேர் டபுள் ஸ்டாண்டர்ட் RNAங்கிறது ரொம்ப ரேர் அப்ப அந்த மாதிரி RNA டபுள் ஸ்டாண்டர்ட் RNA உருவானா என்ன நடக்கும் பாருங்க டபுள் ஸ்டாண்டர்ட் DNA தான் இருக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் RNA உருவாக ரொம்ப ரேர் சோ அந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டைம்ல உருவாகி என்ன நடக்கும்னு பாருங்க அது என்னது டைசர்ங்கிற ஒரு என்சைம் வச்சனாது அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து மூன்று RNA வந்து படியெடுக்கப்படுது மூன்று RNA உற்பத்தி பண்ணுது mRNA siRNA shRNA ஓகேலாம் சோ இது இந்த RNA என்ன பண்ண போறா யாரை போய் கட் பண்ண போறா இந்த டபுள் ஸ்டாண்ட் RNA சிங்கிள் ஸ்டாண்ட் RNA மாறி போயிடு அந்த பூச்சியோட mRNA ஓட என்ன பண்ணது பைண்டிங் ஆகி அந்த mRNA வந்து டீஆக்டிவேட் பண்ண போற நிகழ்ச்சி தான் RNA இன்டர்ஃபெரன்ஸ் கிராக இதான் கான்செப்ட் ஓகே அப்ப இந்த RNA உற்பத்தி ஆச்சு ஏன் உருவானுச்சு இந்த பூச்சி கடிச்சனால இங்க உருவாயிருக்கு யாரு இந்த டபுள் ஸ்டாண்ட் RNA ல இருந்து டைசர்ங்கற அந்த லாங் அந்த டைசர்ங்கற என்சைம் என்ன பண்ணுது இந்த இந்த RNA இந்த RNA வந்து ஃபார்ம் பண்ணுது இது ஏதோ ஒரு RNA போய் அட்டா பைண்டிங் ஆகுது இங்க பூச்சி இல்ல ஓகேங்களா இத நோட் பண்ணி வச்சுங்க சப்போஸ் இங்க இருந்து நான் என்ன கொடுத்துக்கறேன் ஒரு RNA பைண்டிங் ஆகுது சப்போஸ் இப்ப siRNA இருக்கலாம் shRNA இருக்கலாம் miRNA இருக்கலாம் இந்த RNA என்ன பண்ண போறா இந்த பூச்சியோட உடம்புக்குள்ள போகுதுங்க இந்த பூச்சியோட உடம்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றாங்க ஒரு முக்கியமான என்சைம் சொல்றாங்க RISC னு சொல்லி ஒரு என்சைம் சொல்றாங்க அது என்ன புரோட்டீன்ஸ் RNA இன்டூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இதோட சேர்ந்து என்ன பண்ணுது இங்க போகுது நீங்க பூச்சியோட உடம்புல போயிட்டேனா அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் உள்ள RNAவே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாத்தி இருக்கு பாருங்க இப்போ ரிஸ்க்ங்கறாங்க ஷார்ட்டா ரிஸ்க்ங்கறது RNA இன்டூஸ்ட் சைலன்சி காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன வந்துருச்சு இதோட ஒட்டி டபுள் ஸ்டாண்டர்ட் உள்ள RNAவே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாத்தி எங்க போய் ஒட்டிருச்சு பூச்சியோட போயிருச்சு இந்த என்சைம் இந்த புரோட்டீன்ஸ் புரோட்டீன் போயிருக்காங்க வேற யார் உள்ள இருக்காங்க பூச்சிக்குள்ள இந்த RNA இல்ல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான் போயிருக்காங்க அப்ப டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாத்திட்டு உள்ளறிக்கு அலோ பண்ணாங்க உள்ளறிக்கு அலோ பண்ணேன்னா நான் இங்க யார் இருக்கறா உள்ளறிக்கு பூச்சிக்குள்ள mRNA இருக்குமா அந்த பூச்சிக்குள்ள அந்த இன்செக்ட்ல அந்த வெர்ம்ல உள்ள அந்த mRNA என்ன பண்ணா mRNA என்ன பண்ணும் புரோட்டீன் அப்பற உற்பத்தி பண்ண போகுது அடுத்து என்னது RNA ல இருந்து இன்னொரு ஆகு புரோட்டீன் உற்பத்தி பண்ணும் புரோட்டீன் உற்பத்தி பண்ண நிகழ்ச்சி வந்து பிளாக் பண்ணா பூச்சிக்குள்ள டெவலப் ஆக முடியுமா ஆக முடியல அப்ப என்ன ஆகுது இந்த RNA பிட்டு என்ன பண்ணுது அதோட பைண்டிங் ஆகிருது பைண்டிங் ஆனா புரோட்டீன் அந்த RNA சேர்ந்து பைண்டிங் ஆனா இது என்ன ஆகும் mRNA வந்து cannot translate translation நடக்க புரத சேர்க்கையில் உற்பத்தி பண்ண இயலாது அப்ப அதனால தன்னோட அதை வந்து டெவலப் பண்ண முடியாம பூச்சியானது டெவலப் ஆகாது டிரான்ஸ்லேஷனை டெவலப் ஆக முடியல புரோட்டீன் உற்பத்தி ஆகுது டிரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்டா ஆப்சன்ஸ் ஆயிரும் அப்ப என்ன நடந்துருக்கீங்க RNA இன்டர்ஃபெரன்ஸ்னா இங்க என்னது இன்டர்ஃபெரன்ஸ் இந்த RNA வந்து
இந்த ஆர்என்ஏ வந்து இன்டர்ஃபியர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எந்த ஆர்என்ஏ? இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ இருந்து வந்து இந்த டைசரை கட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஏதோ ஒரு ஆர்என்ஏ, இது மூணுமே போகணும், இதுல எது வேணாலும் போகலாம். இந்த ஆர்என்ஏ இப்போ என்ன பண்ணுது, சிங்கிள் ஸ்ட்ராண்ட் மாறி பூச்சியில வந்து உள்ள எம்ஆர்என்ஏயோட ஃபைண்டிங் ஆகி எம்ஆர்என்ஏயோட ஆக்டிவிட்டியை வந்து அரெஸ்ட் பண்ற நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸுங்க. ஓகேங்களா? நல்லா ரிவைண்ட் பண்ணி பாருங்க, அது இருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி வச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.